ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் கிட்ஸ். பிக் பாஸ் சீசன் ஃபோரோட முதல் வாரத்துக்கான எலிமினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ஸோ டே ஒன் டே டூவில் இருந்த மாதிரி இல்லாமல் டே த்ரீயில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த டே ஃபோர்லேயும் இருக்குது. இந்த டே ஃபோரில் பார்த்தீங்கன்னா 800,000 வாக்குகள் வந்திருக்குது. ஸோ நிறையவே மாற்றங்கள் இருக்குது. ஸோ வாங்க, யார் முதல் இடத்துல இருக்காங்க, யார் கடைசி இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டையும் தாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக்பாஸ் மொதல் வாரமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 சீசனாக வந்து லேடி கண்டஸ்டண்ட்டை தான் வந்து அவங்க வெளியே அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜென் கண்டஸ்டன் மட்டும் தான் வந்திருக்காரு, அதுவும் சுட்டி பையன். மற்றபடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா லேடி கண்டஸ்டன் தான். ஸோ இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா சீசன் ஃபோர்லேயும் லேடி கண்டஸ்டன் தான் வந்து முதல் ஆளாக வெளியே போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்பர் ஒன் இடத்துல பார்த்தீங்கன்னா ரம்யா பாண்டியன் இருக்காங்க. ஸோ ரம்யா பாண்டியன் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண ஒரு சின்ன விஷயத்தினால பார்த்தீங்கன்னா மக்களுடைய சப்போர்ட்டை பெற்று நம்பர் ஒன் இடத்துல அவங்க தொடர்றாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 212,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல சிவானி இருக்காங்க. சிவானி பார்த்தீங்கன்னா 200,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. மூணாவது இடத்துல ஆஜித் இருக்காரு. ஸோ ஆஜித்து பார்த்தீங்கன்னா 121,000 வாக்குகள் பெற்றிருக்காரு. அடுத்து நாலாவது இடத்துல கப்ரிலா இருக்காங்க. ஸோ கப்ரிலா பார்த்தீங்கன்னா 95,685 வாக்குகள் பெற்றிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்யுக்தாக்கு பார்த்தீங்கன்னா 71,179 வாக்குகள் வந்திருக்கு. அடுத்து அஞ்சாவது இடம் ஆறாவது இடம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய இடம். ஸோ இதில் தொடர்ந்து ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா சனம் ஷெட்டி அஞ்சாவது இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 66,000 வாக்குகள் வந்திருக்கு. கடைசி இடத்துல பார்த்தீங்கன்னா ரேகா இருக்காங்க. ரேகாவுக்கு பார்த்தீங்கன்னா 55,000 வாக்குகள் வந்திருக்குது. ஸோ இதுலேயே தெரியுது இவங்க தான் இந்த வீடியோ வெளியே போக போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே ஃபோர் ஓட்டுக்கான உங்களுடைய ஒப்பீனியை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஆன்லைன் அனிமிஷன் ஓட் போகிறீங்க கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன் வந்து ஓட் பண்ணலாம்.